அந்த மர்ம நபர் கொளுத்திட்டான். அந்த மர்ம நபர் வந்து மனநிலை பிறந்தவன். ஆனா இந்த ஆள் என்ன சொல்றான், ஜவஹர்லால் மோடி பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஒற்றை கலாச்சாரத்தை நோக்கி போறாங்க. அரபு நாட்டில் என்ன காரணத்துக்காகவோ அவன் புர்கா போட்டான், ஆனால் இங்கே அந்த புர்காவை ஏன் போட சொல்கிறான். கர்நாடக காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், டிஎம்கே, மூணு பேர் ஒரே கூட்டணி தான் இருக்காங்க. ஏன் தனித்தனி நாள்கள் நடத்துகிறாங்க? இவங்களுக்குள்ள இதுலேயே ஒத்துமை இல்லாத எப்படி இவங்க வந்து மோடியை எதுக்கிறதுக்கு வரப்போகிறாங்க? நான் வந்து யோகி நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர், டப் டாஸ்க் மாஸ்டர், ஒரு நல்ல ஹிந்துத்துவவாதி, ஹிந்து போராளி இப்படி தான் நினைக்கிட்டு இருந்தேன். இந்த மைத்தி கிறிஸ்தவர்கள் மைத்தி கன்வெர்ட்டாகி போனவங்களும் தாய் மதம் திரும்புவாங்க நம்ம எதிர்பார்ப்போம். டிடிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய முக்கிய செய்திகள். கபாலீஸ்வரர் கோவிலில் தீ வைத்த விஷமிகள், பயங்கரவாத பிரிவினைவாத கோரிக்கைகளை முன்வைக்கும் மனிதநேய மக்கள் கட்சி பொதுக்குழு தீர்மானங்கள், தென் மாநிலங்கள் வஞ்சிக்கப்படுகின்றன, பிரிவினைவாதத்தை முன்னெடுக்கும் எதிர்க்கட்சிகளின் போராட்டம், மகாபாரதத்தில் 5 கிராமங்கள், விடுதலைக்கு பின் 3 கோவில்கள், தர்ம போராட்டத்தை நினைவுபடுத்தும் யோகி, இந்துக்களின் புனித மலையில் சிலுவை அகற்ற அறிவுறுத்தும் கிறிஸ்தவ அமைப்பு. இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு தேசிய சிந்தனையாளர், பாஜகவின் பிரச்சார பீரங்கி திரு ஓமாம்புலியூர் ஜெயராமன் அவர்கள் வந்திருக்கிறார். சிடிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். முதல் செய்தி, நேற்று வந்து கபாலீஸ்வரர் கோயில் வாசலில் தீ பிடிச்சிருக்கு. யாரோ அதை வந்து மர்ம நபர்கள் தீ வச்சுருக்காங்க. ஆனால் உடனடியாக அங்கே இருக்க வந்த பக்தர்கள் அதை அணைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்பொழுது அந்த சிசிடிவி கேமராவெல்லாம் நாங்கள் ஆராய்ந்து அந்த மர்ம நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறோம். அந்த சிசிடிவியை வச்சு நாங்கள் அவங்கள கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு காவல்துறை சொல்லுகிறது. தொடர்ச்சியாக இந்து அறநிலையத்துறை அமைச்சர் வந்து மாறுதட்டி கொள்கிறார். இந்த அரசு ஆன்மீக புரட்சி அரசுங்க. ஆனால் தொடர்ச்சியாக இந்த கோயில்களுக்கு எதிரான தாக்குதல்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? முதல்ல நம்ம ஸ்ரீடிவி வாயிலாக நம்ம ஆன்மீக புரட்சி அதானே சொல்கிறார் அவர், அந்த அமைச்சருக்கே என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த நெருப்பு அணைக்கிறவங்க மேலே கேஸ் போடாமல், நீ யார், இது HRNC பர்வியூவில் வர கோவிலை, இதில் வர இது பற்றி எரிஞ்சால் கூட நீ யார் அதை செய்ய, அதுக்கு தானே நாங்கள் இருக்கோம், அதுக்கு தானே நாங்கள் உயர்மட்ட குழுலாம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க மேலே வழக்கு போடாமல் அவங்கள கேவலப்படுத்தாமல் இருந்ததுக்கு அமைச்சருக்கு நன்றி. மயிலையே கைலை, கைலையே மயிலை அப்படிங்கிறது ஒரு வழக்கு சொல். அந்தளவுக்கு புராண காலத்திலிருந்து நாயன்மார்களால் பாடல் பெற்ற க்ஷேத்திரம், அங்கே தான் பூம்பாவைக்கு உயிர்ப்பிக்கும் இதெல்லாம் நடந்தது. அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் சைவ பின்னணி கொண்ட கோவிலில், அதுவும் இந்த மாதிரி அவனோ நெருப்பு கொளுத்திட்டான், நாங்கள் அந்த மர்ம நபர்களை தேடுறோம் அப்படின்னோடனே எனக்கு வந்து இன்னும் அச்சம்தான் ஜாஸ்தியாது. அவினாசியில் தேர் பிடிச்சி எரிஞ்சுது. அவினாசியில் தேர் பிடிச்சி எரிஞ்சதுக்கு காரணம் இன்னி வரைக்கும் என்னங்கிறது யாருக்கும் தெரியல. வேப்பந்தட்டைன்னு ஒரு ஊர், அந்த வேப்பந்தட்டை ஒன்றியத்தில் பெரம்பலூர் மாவட்டத்தில் வீகலத்தூரில் 1949 அங்கே வழிபாட்டு பிரச்சனை இருக்குது. ஜனசங்கமோ பிஜேபியோ ஆர்எஸ்எஸ்ஓ தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து பிரச்சனை இருக்கிற ஊர் வீகலத்தூர். இதை எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த சங்கி பயல்களால் தான் பிரச்சனை அப்படின்னு எவனா சொன்னான்னா, அப்போ வீகலத்தூர் பிரச்சனைக்கு எவன்டா காரணம்? அதுக்கு தனியாகவே நம்ம வீகலத்தூரை பற்றி பேசலாம். வீகலத்தூரில் கோவில் தேர் எரிஞ்சு ஒருத்தன் நான் தான் கொளுத்தினேன் அப்படின்னு சொல்லி மர்ம பெயர் கொண்ட, மர்ம மதத்தை சார்ந்த, மர்ம வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மர்ம நபர் காவல்துறையால் கைது செய்யப்படுறான். ஏன்னா அந்த பேரை சொன்னால் நம்ம மேலேயும் வழக்கு பதியும். அதனால் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க, என்ன நம்மளும் நம்ம நிறுவனமும் எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால் அந்த மர்ம நபர் கொளுத்திட்டான். அந்த மர்ம நபர் வந்து மனநிலை பிறந்தவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
இது மனநிலை பிறழ்ந்தவன் இவங்க சொல்றது நிஜமா இல்லை மனநிலை பிறழ்ந்தவன் அவனை பார்த்து இப்படி சாட்சி சொல்றானா என்னங்கிறது நம்மளுக்கு புரியல. ஆனா மனநிலை பிறழ்ந்தவனுக்கு கரெக்டா தேரதான் எரிக்கணும்னு தெரிஞ்சிருக்கு. நான் தான் கொளுத்தினேங்கிற அவன் வந்து மீண்டும் மீண்டும் சொல்றான், நான் இன்னொரு தரையும் கொளுத்துவேங்கிற அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும், அதை சொல்றான். இது ரெண்டாவது. மூணாவது, அதே பெரம்பலூர் மாவட்டத்தில் எங்களுக்கும் குலதெய்வமாக திகழ்ந்து அருள் பாலிக்கக்கூடிய அன்னை மதுரகாளியம்மன் கோவிலில் ஒரு முறை இல்லை, இரண்டு முறை இல்லை, மூன்று முறை அந்த கோவில் தாக்கப்பட்டு உடைக்கப்பட்டிருக்கு. மலையில் இருக்கிற கோவில்லாம் சூறையாடப்பட்டு அங்கேருந்து ஐயனார் சிலை, குதிரை சிலை, வாகனங்கள்லாம் சூறையாடப்பட்டு அங்கேயும் வந்து நம்ம இதே அரங்கத்தில் ஏற்கனவே பேசியிருக்கோம். எங்கள் பக்கத்தூர்காரர் பேரில் கேஸு போட்டு அவருடைய கூட பிறந்த அண்ணன், என் தம்பி தப்பு பண்ணியிருந்தானே ஜெயிலேயே இருக்கட்டும், அவனை வெளில விடாதீங்க அப்படின்னு சொல்லி, அதை எதனால் அவ்வளோ தூரம் அவர் சொன்னார் அப்படின்னா, தான் தம்பி இந்த தவறை செய்யலைங்கிற ஒரு மனசில் கன்விக்ஷன் இருந்ததுனால உண்மையான குற்றவாளிகள் தே ஷுட் பி ப்ராட் டு த புக்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் சொன்னார். ஆனால் இன்னி வரைக்கும் காவல்துறை உண்மை குற்றவாளிகளை அங்கே கண்டறிய முயலாமல் அங்கேயும் வழக்க திசை திருப்புற வேலை செய்யுது. மறக்க சில திரும்ப வைக்கணும் அப்படின்னுக்காக முயற்சி செய்த இப்பொழுது பாஜகவில் ஐடியில் இருக்கக்கூடிய கார்த்திக் மீது வழக்கு பதிவு செஞ்சு அவரை உள்ள தள்ளி குதூகலம் அடைஞ்சு, ஏன்னா அந்த உறைஞ்சதும் உறைஞ்சதான் இருக்கணும், நீ எப்பட்றா புதுப்பிக்கலாம் அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு ஆணவம் பாருங்கள் உங்களுக்கு. இது அங்கே நம்ம மெட்ராஸில் வட சென்னையில் ஒரு ஆள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் போட்டிருந்த செயின் என்ன, அதிலிருந்த மத அடையாளம் என்ன அப்படிங்கிறது தெரியும். பெட்ரோல் பாமை ஒரு அம்மன் கோவில் உள்ளார வீசுகிறான், ஆனால் அவனை பிடிச்சி கொடுத்ததுக்கப்புறமும் அந்த வழக்கை என்னாச்சு? அவன் பிரார்த்தனை நிறைவேறலை அப்படிங்கிறதுக்காக அது போல எந்த அளவுக்கு குரூரமாக வேலையே பயிர மெய்யுதுங்கிறது இந்த இந்து அறநிலையத்துறை. 12% சர்வீஸ் சார்ஜு, 4% ஆடிட் ஃபீ அப்படின்னு, 16% நம்ம கண்ணுக்கு நேராக நம்மளுக்கு தெரிஞ்சு கொள்ளையடிக்கக்கூடிய இந்த அறநிலையத்துறை என்கக்கூடிய கோவில் கொள்ளைத்துறை இப்போ வந்து சர்வசாதாரணமாக அந்த கேமரா வேலை செய்யலைங்க. அதாவது என்ட்ரன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கக்கூடிய அந்த கேமராவே வேலை செய்யலைன்னா அப்புறம் அதில் வச்சு எப்படி இவங்க மர்ம நபரை கண்டுபிடிப்பாங்க? எனக்கு இதை யோசிக்கும் போது தான் எனக்கு இன்னொரு விஷயமும் மனசில் வருது. போன வருஷம் 2022 அதே கபாலி கோவிலில் ஒரு ஆள் வேலை செய்கிறான், அவனுக்கு கல்யாணம் அப்படிங்கிறாங்க, அவன் திமுகவில் பொறுப்பில் இருக்கான் அப்படிங்கிறாங்க. அந்த கல்யாணம் அவனுக்கு செய்கிறாங்கும் போது கபாலி கோவிலில் தான் செய்கிறாங்கும் போது அந்த பத்திரிகையை பார்த்துட்டு அந்த மயிலாப்பூர் தொகுதி இந்து முன்னணி தலைவர், நம்ம சென்னை மாநகர இந்து முன்னணி தலைவர் செய்தி தொடர்பாளர் அருமை சகோதரர் இந்து முன்னணி இளங்கோவனையும் கூட வச்சுக்கிட்டு HRNC-யில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து காவல்துறையிலையும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அதுக்கப்புறந்தான் அந்த கபாலி கோவிலில் நடக்க இருந்த கிறிஸ்துவ திருமணம், நீ கோவிலில் கிறிஸ்துவ வந்து திருமணம் செஞ்சக்கூடாதா, ஒரு கிறிஸ்துவர் வந்து சாமியை வழிபடக்கூடாதா, வா நீ இந்துன்னு சொல்லிட்டு வாயன், உனக்கோ இதில் நம்பிக்கை இல்லை, இதெல்லாம் சாத்தான்ங்கிற ஒன்றும் இல்லைங்க. நாம் பறைச்சி கொடுக்கக்கூடிய வாழைப்பழம் இருக்குது பாருங்கள், அந்த வாழைப்பழத்தை பறைச்ச நாங்கள் சாமிக்கு பறைச்சி படம், நீங்கள் பறைச்ச வாழைப்பழம் நீங்கள் யார்ட்டையாவது கொடுங்க, சாத்தானுக்கு பறைச்சதை வாங்க மாட்டேம்மா. ஆனால் இந்த பயிலில் நமக்கு வந்து மதச்சார்பின்மை அந்த சார்பின்மை அப்படின்னு சொல்லி நமக்கு வகுப்பிடக்கூடிய இந்த பயிலுக நீ உனக்கு நம்பிக்கை இல்லாத இடத்துக்கு நீயே வர, எனக்கு நான் இயேசு இருக்காரா இல்லையாங்கிறதெல்லாம் அதெல்லாம் ரெண்டாம் பட்சம், நான் போகிறதும் இல்லை, அதை பாராட்டுறதும் இல்லை, தூத்துறதும் இல்லை, நீ அந்த மாதிரி இருந்து தொலையேன், ஏன் எங்கள் உயிரை வாங்குற? ஆனால் இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, பொழுதேனைக்கும் நம்மளை இந்த மாதிரி வந்து நம்மளை வம்பு அழுத்துக்கிட்டே இருக்கானுங்க. இதுக்கு இதனால தான் இந்து அறநிலைத்துறை வந்து அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறுங்கிற வீரத்துறவி ராமகோபாலன் வச்ச கோஷமானது இன்னைக்கு வலுப்பெற்று இவங்க செய்யக்கூடிய தவறுகளே ராமகோபாலன் வைத்த கோரிக்கை நியாயமானதுங்கிறது மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அரசு என்னைக்கு ஆலயத்தை விட்டு வெளியேறுதோ, கோவில்கள் நிர்வாகத்தை விட்டு என்னைக்கு வெளியேறி அது தனியார் வசம் ஒப்படைக்கப்படுகின்றதோ அன்றைக்கு தான் இந்த அறநிலையத்துறையும் கோவில்களும் சுபிட்சமாக இருக்கும். இல்லை இதை எனக்கு ஒரே ஒரு பயம் என்னென்னா, அவுரங்கசீப் ஆட்சி காலத்தில் நடந்த மாதிரி நீங்கள் கோவிலுக்கு போகிறவனுக்கெல்லாம் இவங்க ஜிசியா வரி போட மாட்டாங்கன்னு நான் உறுதியாக நம்புகிறேன், அந்த அளவுக்குலாம் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் நீங்களும் அதை ஏற்றுக்கிறீங்களா என் கருத்தை? அப்படின்னா அவங்க துர்கா ஸ்டாலினுக்கும் வரி போடுறதா இருக்குமே, இப்போ அதனால் அப்போ வந்து இருக்காது. சேகர்பாபுவே கோவிலுக்கு போகிறாரு, அதனால் வரி போட மாட்டாருன்னு நான் நம்புகிறேன். அதனால் இந்து அறநிலையத்துறை கண்டிப்பாக கலைக்கப்பட வேண்டும். சார், இது தேர்தல் காலம், ஒவ்வொரு கட்சிகளும் சில லெட்டர் பேடு கட்சிகளே கூட அங்கங்கே மாநாடு நடத்தியிருக்கு, தலைவரும் அவர் தான், எலெக்ஷன்லேயும் அந்த தலைவர் மட்டும்தான் எலெக்ஷனில் நிற்பார், அது போன்ற கட்சிகள்லாம் கூட மாநாடு போட்டு தங்களுக்கு
இவ்வளவு பின்புலம் இருக்கிறது, மக்கள் செல்வார்கள் காட்டுறதுக்காக இனிமேல் தொடர்ச்சியாக போட போகிறாங்க. ஏற்கனவே ரெண்டு கட்சி மாநாடு போட்டுருச்சு. இப்போ அதே வகையில் மனித நேய மக்கள் கட்சி, என்னது மனித நேய மக்கள் கட்சி, அவங்க வந்து ஒரு பொதுக்குழு கூட்டியிருக்காங்க காமராஜர் அரங்கத்தில் பிப்ரவரி 7ஆம் தேதி. அதில் அவங்க பொதுக்குழுவில் பல தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறாங்க. அதில் பல தீர்மானங்கள் உண்மையிலே ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு ஏற்கனவே அது தாலிபான் மாதிரி மாறிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிற நேரத்தில் அவங்களுடைய தீர்மானங்களும் அதை வலுப்படுத்துவது போலவே இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, சிஏஏ உடனே அதை வாபஸ் வாங்கணும், 370 சிறப்பு அந்தஸ்தை காஷ்மீருக்கு கொண்டு வர வேண்டும், அதற்கு பிறகு நாங்கள் எங்கெல்லாம் கட்டணும்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் மாஸ்க்கு நாங்கள் கட்டுவோம், அயோத்திக்கு பிரதமர் பிராண பிரதிஷ்டை போனது தவறு, இது மதச்சார்பின்மைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சவுக்கடி, இதை ஏற்க முடியாது. இப்போ அதை காரணம் காட்டி ஞானவாபி மற்றும் ஈத்கா அந்த மதுரா இதையெல்லாம் கைப்பற்றுவதற்கு, அதாவது சட்ட ரீதியாக இவங்க வழக்கு தொடுத்து தங்களுக்கு சாதகமாக அது ஒரு விதமான ஆக்கிரமிப்பு சதியை தொடங்கி இருக்கிறது பாஜக. கருத்து சுதந்திரத்தை நெரிக்கிறார்கள், ஜனநாயகத்திற்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. இதுபோல் பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் அந்த வழக்கெல்லாம் ஏற்கனவே அவங்க இது பண்ணி பல ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிச்சிருக்காங்க, அவங்களெல்லாம் விடணும், ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் பல விஷயங்களை அதில் சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்த கட்டமாக இப்போ இந்த பயங்கரவாதிகள்னு இவங்க செஞ்சாங்க, இவங்களை அரெஸ்ட் பண்ணுறதுன்னு ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, என்ஐஏ, அதை வந்து கலைக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி, இவங்க எந்த சட்டத்தில் அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஊப்பா சட்டமாக அதை நீக்கணும், இது போன்ற பல அற்புதமான தீர்மானங்களை நிறைவேற்றிருக்காங்க. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? நான் ஜவஹர்லாக்கும் மனிதநேய மக்கள் கட்சிக்கும் அவங்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சேகர் பாபுக்கு நன்றி தெரிவித்த மாதிரி என் நன்றியை, என்னுடைய விசுவாசத்தை அண்ணன் ஜவஹர்லாக்கு நான் காணிக்கையாக்குறேன். அவர் வந்து இதுக்கு பேசாமல் இன்னொரு இந்த தீர்மானத்தில் ஒரே ஒரு வரி சேர்த்துருந்தார்னா, இந்த தமிழகத்தை தாலிபான் ஆளக்கூடிய ஆப்கானிஸ்தானோட இணைக்கணும், அப்போ தான் வந்து இங்கே சமூக நீதி காக்கப்படும், அதுதான் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு ஒத்த வார்த்தையில் ஒரு தீர்மானம் போட்டிருந்தார்னா, இப்போ மொழி நிலத்துக்கு 15 தீர்மானமோ 14 தீர்மானமோ போட்டிருக்க வேண்டியதில்லை. அரசியலமைப்பு சட்டம் வேண்டாம், ஷரியா சட்டம், இங்கே ஷரியா சட்டம் இது பண்ணிக்கலாம்ல. ஏன்னா திருடுறவனுக்கு கையை விட்டு, பொய் சொல்கிறவனுக்கு நாக்கை விட்டு, பெண்ணை கற்பழிச்சானா அதை விட்டு அப்படின்னு இதாகிடுதுல்ல. அதனால் அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணி இவங்க போய்க்கலாம். அதனால் ஒரு விதத்தில் நான் வந்து ஜவஹர்லாக்கு என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் சார்பாக, எத்தனையோ தேசிய இஸ்லாமியர்கள் இருக்காங்க அந்த சகோதர சகோதரிகள் சார்பாக ஜவஹர்லாக்கே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதில் அவர் வந்து சொல்லக்கூடியது எல்லாமே வன்மம், வெறுப்பு, இது வந்து ஒரு இஸ்லாமிய மயமாக்கிறதுக்கான முயற்சியாகத்தான் நான் இதை பார்க்குறேன். ஏன்னா பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள், 80% மேலே இருக்கக்கூடிய சாதாரண இஸ்லாமியர்கள், கொடிக்கால் பாயாக இருக்கட்டும், வெத்தலை வைக்கிற பாயாக இருக்கட்டும், சாம்பிராணி போக போடுற பாயாக இருக்கட்டும், இல்லை கொடை ரிப்பேர் பண்ணுற பாயாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே கறிக்கடை பாயாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே நம்ம கூட வந்து சகஜமாக ஒன்றி இணைந்து தான் வாழறாங்க. நீங்களும் நம்ம டெல்டா பகுதியில் நீங்களும் பார்த்துருப்பீங்க, சாதாரணமாக நம்ம மெட்ராஸில் இருக்கக்கூடிய வெத்தலை கடை பாய்க்கு வந்து இந்து சம்பிரதாயங்கள் வந்து நம்மளோட இன்னும் அவருக்கு சிறப்பாக தெரியும். இன்றைக்கி அமாவாசை, இன்றைக்கி 18ஆம் பேர், எல்லாம் அவர் வந்து அன்ன எது என்றைக்கு யார் வந்து வாங்குவாங்கங்கிறதுலேருந்து என்ன சம்பிரதாயத்துக்கு என்ன பயன்படுத்துவாங்கங்கிறத வரைக்கும் அவருக்கு நல்லா தெரியும். திருவையாறு புஷ்யப்படித்துறையில் என்றைக்கு வந்து வியாபாரத்துக்காக ஜனங்க வருவாங்க, அந்த அளவுக்கு நம்ம மக்களோட ஒன்றி இருக்கிற இவங்களை பிரித்து விட்டு செய்யக்கூடிய வேலையை பிரிக்க பார்க்குறாரு இந்த ஜவஹர்லால். துப்பட்டிலேருந்து பர்கா ஆனதுக்கு பிறகு இந்த பிரச்சனை, நாமெல்லாம் சின்ன பிள்ளையாக இருந்தபோது வெள்ளை துப்பட்டி தான் பார்த்துருப்போம். இப்போ நம்ம வெள்ளத்துப்பட்டி வந்து நான் இப்போ அண்ணன் அருமை சகோதரர் இளம்சிங்கம் அண்ணாமலையோட எண்மண் எண்மக்கள் யாத்திரைக்கு திருடமருதூர், மயிலாடுதுறை, சீர்காழி, காட்டுமன்னாருடி, இந்த மாதிரி இஸ்லாமியர்கள் பூம்புகார், இந்த மாதிரி இஸ்லாமிய சிதம்பரம், இந்த 6 சட்டமன்ற தொகுதியிலையும் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கிற இடத்துல, அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தோம்னா 100ல் 1 லேடி தான் இந்த மாதிரி பழைய அந்த இதில், அதுவும் ரொம்ப ரேர். இப்போ எதுக்காக இவங்க வந்து ஒற்றை கலாச்சாரத்தை கொண்டு போகிறது யார், இவங்களா நாமளா? ஆனால் இந்த ஆள் என்ன சொல்கிறான் ஜவஹர்லால், மோடி பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஒற்றை கலாச்சாரத்தை நோக்கி போகிறாங்க. அரபு நாட்டில் என்ன காரணத்துக்காகவோ அவன் புர்கா போட்டான், ஆனால் இங்கே அந்த புர்காவை ஏன் போட சொல்கிறான்? இது ஒன்று. ரெண்டாவது, சிஏஏக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம்?
அந்த மூணு நாட்டு இஸ்லாமியர்களுக்கு அங்கே கொண்டு வந்து இது பண்ணுறதுக்கு அது குறிப்பிட்ட கட் ஆஃப் டேட்டோட முடிஞ்சு போயிடுது. இஸ்லாமிய நாட்டில் அப்போ என்ன சொல்ல வர்றார் ஜவஹர்லா, அங்கேயே உதப்பட்டு சாவட்டம் அங்கே இருக்கிற இந்துக்கள்னா அவன்லாம் ஏன் உயிரோடு இருக்கான் அப்படின்னு கேட்குறாரா? அதான் நாடு காரணமாக அது ஆர்டிகல் 370க்கும் இவருக்கு என்னங்க சம்மந்தம்? காஷ்மீரில் நடந்த படுகொலைகளையும் இந்துக்கள் அடித்து விரட்டப்பட்ட போதும், அங்கே இருந்த பண்டிட்டுகள் அடித்து விரட்டப்பட்ட போதும், அனாதையாக தெருவில் நின்று போது இந்த பயலையை அவனாவது கூப்பாடு போட்டானா? பண்ணாதீங்க, நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா எங்களுக்கும் பாதிப்பு வரும், ஒரே ஒரு நாள் சொல்லியிருக்கான்ல அவனுங்க. ஆனால் ஒரு நாள் அதெல்லாம் பற்றி பேசாமல் ஆர்டிகல் 370 தப்பு, சிஏஏ தப்பு, அது தப்பு. எனக்கு இன்னும் ஒரே ஒரு இது தாங்க, சூரியன் இன்னுமே மேற்க தான் உதிக்கணும், சூரியன் மிட்நைட் 1 மணிக்கு தான் உதிக்கணும் அப்படின்னு அவர் தீர்மானம் போடாமல் இருக்கார்ல, அது வரைக்கும் அவருடைய அறிவை நான் வியந்து பாராட்டுறேன். இவர் வந்து இங்கே வந்து இந்த என்ஐஏ கூடாதுங்கிறதே, இதில் இந்த பேர் சொன்னீங்களா மனிதநேய மக்கள் கட்சி, நான் கூட ஏன் ஆச்சரியமாக கேட்டேன்னா, இந்த மனிதநேய மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையானவங்க இந்த இன்னொரு எம்எல்ஏ ஒருத்தர் இருக்கார் பாருங்கள், அவர் வந்து மார்ச் 2018 தான் ஒரு கேஸ்லேருந்து விடுதலை ஆகிறார், சமது அப்துல் சமது. அவர் அதுவும் வந்து ஒரு வன்முறை கேஸு. வன்முறை கேஸ்னால் சாதாரணமாக வந்து லூட்டிங் ஆர்சான் பொலிட்டிக்கல் கேஸ் இல்லை, குறிப்பிட்ட நபரை தாக்கி அந்த மாதிரி கேஸ் அது. ஒரு 307 கேஸோ அது 302 அந்த கேஸ்லேருந்து அவர் 2018 மார்ச்சில் தான் அக்யூட் ஆகிறார். அவர் மேலேயும் ஹீனியஸ் கிரைம் இது. இந்த ஜவஹர்லா பேரில் கேட்கவே வேணாம், கோயம்புத்தூர் பாம்பிளாஸ்டில் பாதிக்கப்பட்டவங்களுக்காக பணம் கலெக்ட் பண்ணுறேன்ட்டு அந்த பணத்தை இந்த ஆள் திருடிட்டான், திருடங்கையிலேருந்தே திருடிட்டான் அப்படின்னு இவர் பேரில் ஒரு கேஸு. இவங்கள்லாம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்த மனிதநேய மக்கள் கட்சியானது வன்முறையாளர்கள் மொத்த வன்முறையாளர்களையும் இவங்க ஆதரவு தெரிவித்து வளர்க்குறாங்க. இவங்க ஒருவேளை நேர்மையாளர்களாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், எஸ்டிபிஐயும் பிஎஃப்ஐயும் சேர்ந்தவன் தான் நம்ம திருபுவனம் ராமலிங்கத்தை கொன்னாங்கன்னு இன்னி வரைக்கும் அவங்கள வந்து ட்ரேஸ் அவுட் பண்ண முடியலன்ருக்கு. இவங்க ஏதாவது முயற்சி எடுத்து எங்கள் சமுதாயத்துக்கு வந்த கெட்ட பேரை அழுக்க நாங்கள் துடைக்கிறோங்க, நாங்கள் வந்து குற்றமற்றவர்கள், நாங்கள் நல்லவங்கன்னு நிரூபிக்கிறோன்னு ஒரு நாள் பாசிட்டிவாக இங்கே ஏதாவது பேசியிருக்காங்களா? இவங்க மொத்தமும் வன்மம், வக்கரம், வன்முறையை தூண்டும் விதமாக இவங்க மொத்தமாக அப்படியே திமுகவுக்கு ஓட்டை வாங்கி கொடுத்துடலான்னு நினைக்கிறாங்க. அந்த பக்கம் அதிமுக பார்த்தீங்கனாலும் அந்த தவிழ்ந்தபாடி இருக்கார், அவர் என்ன இதுக்கு முன்னாடி வந்து திருநீர் பூசிட்டு தான் வருவார், அவர் சிரிக்கிறதே பார்த்தா அமாவாசை சிரிப்பாக இருக்குது அவர் சிரிக்கிறதே. அவர் அந்த தவிழ்ந்த பாடியாரும் இப்போ வந்து அவங்கள இஸ்லாமியர்களை தாஜா பண்ணலான்ட்டு போயிட்டாங்க. இதை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தோணியிருக்கும், எலும்பு துண்டை வச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் இவங்க மேஜிக் காமிக்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங்கு. ஏன்னா அதில் அவங்க சொல்லியிருக்காங்க 2014 நாங்கள் மயிலாடுதுறை பாராளுமன்றத்தில் நின்னோம், அதுக்கப்புறம் சட்டசபை எலெக்ஷன் 2019 நாங்கள் வந்து மணப்பாறையும் திருச்சி இது பாபநாசத்துலையும் வென்று காட்டியிருக்கோம். 2000 அதாவது நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் வலுவாக இருக்கோம், ஜாக்கிரத, என்னுடைய ஆதரவு உனக்கு வேணும்னா நான் சொல்கிறதெல்லாம் நிறைவேற்றி கொடுன்னு ரெண்டு திராவிட கட்சிகளையும் கையை முறுக்க பார்க்குறாங்க. தே ஷுட் பி ஸ்டோன் தர் பிளேஸ், இல்லைனா இது நாட்டு நலனுக்கு நல்லதல்ல. தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள் இந்த மோடி அரசின் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு தான், சந்தைக்கு போகணும் ஆத்தாவையும் காசு கொடு அப்படிங்கிறது மாதிரி அதே இது. எங்களுக்கு நிதி பத்தலை, எங்களுக்கு நிதி ஒதுக்கலை சரியாக, அதில் டிஸ்பேரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி கேரளாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசு அவங்க முழுவதுமாக சட்டசபை தொடங்கி அந்த கவர்னர் உரையிலே ஃபுல்லாக அதுதான் எழுதியிருந்தாங்க. அதனால தான் விவரமாக அந்த கவர்னர் ஆரிஃப் முகமது கான் முத வரியை படிச்சுட்டு கடைசி வரியை படிச்சுட்டு நன்றி வணக்கம்னு சொல்லிட்டு போயிட்டார், ஏன்னா இது எதையுமே நான் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏற்கனவே அதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டது மாதிரி தமிழகத்திலிருந்து தான் அப்போலேருந்து நாங்கள் 1 ரூபா கொடுத்தா 29 பைசா தான் வருது அப்படிங்கிற ஒரு கணக்கு இவங்க சொல்கிறாங்க. இதையொட்டியே கர்நாடக அரசு இப்போ மல்லிகார்ஜுன கார்கேயுடைய மகன் அமைச்சர் அவர் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வந்து 100 ரூபா கொடுத்தோன்னா டேக்ஸாக எங்களுக்கு வந்து 13 ரூபா தான் வருது, அதே உத்தரப்பிரதேசுக்கு 323 ரூபா, பீகாருக்கு 219 ரூபா, இது மாதிரி ஒவ்வொரு இது சொல்கிறாரு. அதனாலவே அவங்க வந்து டெல்லியில் ஒரு போராட்டம் நடத்தி, சலோ டெல்லி அப்படின்னு ஒரு போராட்டம் நேற்று நடத்தி என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும், எங்களை வந்து ஓரவஞ்சனை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கேரளாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் எதிர்கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் உங்களோட சேர்ந்து நாங்கள் போராட மாட்டோம் அப்படின்னு கம்யூனிஸ்ட்டுகளை பார்த்து அவங்க சொல்கிறது மாதிரி ஒரு காமெடியாக இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் ஃபிட்டிங் ரிப்ளை நிர்மலா சீதாராமன் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இதே போன்ற ஒரு பிரச்சாரத்தை செய்வதை பார்க்க, ஏற்கனவே உண்ணாவிரதம் மம்தா பானர்ஜி இருந்த அந்த காமெடியும் வேறு நடந்தது. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க?
இது வந்து இந்த எதிர்கட்சிகள் வந்து அவங்களுக்கு ஒரு காமன் பாயிண்ட் ஏதாவது வேணும்னு பார்க்குறாங்க. அவங்கெல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்கு மதச்சார்பின்மை அப்படின்னு கூவி பார்த்தாங்க. அந்த மதச்சார்பின்மை வந்து இப்போ திருப்பதிக்கு வடக்கவே தெற்கவே ஈடுபடலை, திருப்பதிக்கு வடக்கவே அது நல்லிஃபை ஆகிடுச்சு. ஆந்திரா, தெலுங்கானா, ஈவன் கர்நாடகா அங்கெல்லாம் கூட இவங்க வந்து பாசிச பாஜக, மதவெறி பாஜக அப்படிலாம் உருட்டினா, டேய் போடா வேலையை படுறா, புள்ளக்குட்டியை படிக்க வைடா, ஏண்டா அப்படி பெணாத்திட்டு திரியிற அப்படிங்கிற லெவலில் அவங்க மக்களே டீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு என்ன சொன்னால் நம்ம வந்து எல்லாம் ஒன்று சேரலாம் அப்படின்னு பார்க்கும்போது பிஜேபி வந்து பணம் கொடுக்க மாட்டேங்குது. இதுக்கு வந்து முன்னாடி ஊழல்னு கூட ரஃபேல் ஊழல்னு சொல்லி பார்த்தாங்க. அது செஞ்சால் தானே ஏதாவது ஒரு 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 பர்சன்டேஜ் ஊழல் இருந்தால் தானே அதை வழியில் சொல்ல முடியும். அதுவும் ஏற்படலை. கோர்ட்டே கூப்பிட்டு அவங்கள செவிலில் நீதி தேவதையே ரெண்டு அரை விட்டு வேலையை பாருன்னு சொல்லிடுச்சு. இப்போ ஏதாவது ஒரு துடுப்பு கிடைக்காதா அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து மத்திய அரசு நிதி, இது பாருங்கள், நாங்கள் ஒரு ரூபா கொடுத்தா எங்களுக்கு 13 காசு தான் வருது, 6 காசு தான் வருது, 22 காசு தான் வருது அப்படின்னு இந்த தமிழ்நாட்டில் சொல்கிறத இப்போ வந்து அடுத்தது இந்த நரேட்டிவ் கேரளாவுக்கு போகுது, கேரளாவிலேருந்து கர்நாடகாவுக்கு போகுது. டூல் கிட்டு மாதிரி பகிரங்கமான டூல் கிட்டு, இது ஓப்பன் டூல் கிட்டு. அதனால் இதை வந்து ஒரு காமெடியாக தான் பார்க்கப்படும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதை வந்து நேத்திக்கு கம்யூனிஸ்ட்டும் திமுகவும் நேத்திக்கு நடத்தியிருக்காங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை. அதுக்கு முதல் நாள் கர்நாடகா காங்கிரஸ் நடத்தியிருக்கு. நான் என்ன கேட்குறேன், கர்நாடகா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் டிஎம்கே மூணு பேர் ஒரே கூட்டணியிலான இருக்காங்க, ஏன் தனித்தனி நாள்னு நடத்துகிறாங்க? இவங்களுக்குள்ளே இதுலேயே ஒத்துமை இல்லாத இவங்க எப்படி இவங்க வந்து மோடியை எதிர்க்கிறதுக்கு வரப்போகிறாங்க? யானையை வந்து யானை மாதிரி ஒரு பெரிய உருவம், அந்த மோடி வந்து யானை பலம் பொருந்தியவராக இருக்கார். நீங்கள் வந்து ஒரு கொசு வந்து மோடியை டிஸ்டர்ப் பண்ண முடியுமா? ஆனால் இவங்க வந்து கொசு மாதிரி நடந்துக்கிறாங்க. இதில் அடுத்த சோகம் என்னென்னா, குரூர நகைச்சுவை என்னென்னா, கேரளா காங்கிரஸ் என்ன சொல்கிறான், உன்னுடைய ஃபெயிலியர்களையும் மறைக்கிறதுக்காக நீ எதுக்குடா மத்திய அரசு மேலே பழி போடுற அப்படின்னு சொல்லி பினராயி விஜயன்ட்ட சொல்கிறான், நாங்கள்லாம் இதில் கலந்துக்க முடியாது அப்படிங்கிறான். இதே கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸையும் அந்தம்மா வந்து தனியாக உண்ணாவிரதம் இருந்தது, மம்தா பானர்ஜி, மம்தா பேகம் அவங்க வந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க. அவங்களும் வந்து இவங்களை சேர்த்துக்க தயாராக இல்லை, உனக்கு வேணால் ஒரு சீட் தரேன், அதுக்கே நீ லாயக்கல்ல, ஓடிப்பிடு அப்படிங்குது அந்தம்மா. அதே மாதிரி கெஜ்ரிவால், உங்களுக்கும் எனக்கும் என்னடா சம்பந்தம் அப்படிங்கிறாரு. கெஜ்ரிவால் சாஃப்ட் இந்துத்துவா பேச ஆரம்பிச்சுட்டாருன்னு இங்கே இருக்கிறவங்கலாம் கூவுறான். அதனால் இவங்களுக்குள்ள ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் வரத்துக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. இவங்க எதிர்கட்சி ஒற்றுமைங்கிறது காணல் நீர் தான். அதனால் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்லணும், அதுக்காக பொழுது போகாமல் இதை பேசிகிட்ருக்காங்க. செய்தி சேனல்களுக்கும் குறிப்பாக தமிழ்நாடு கேரளாவில் இருக்கக்கூடிய செய்தி சேனல்கள் இந்த ஆன்டி மோடியை வந்து ஊதி பெருசாக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய இந்த சேனல்களுக்கும் பொழுது போல. அதனால் இதை வச்சு விவாதம் வைப்பான். இவங்க விவாதம் வைக்க வேண்டியதெல்லாம் வைக்க மாட்டான். அந்த இவர் தாக்கப்பட்டார்ல நேசப்பிரபு, அவங்களோட கொலி தாக்கப்பட்டதுக்கே இந்த பயில விவாதம் வைக்கலை. அவ்வளோ தூரம் காலில் விழுந்து கிடக்கானு இவனுங்க. இவங்களுக்கும் இவங்க ஆண்டை கிட்ட இவங்க விசுவாசத்தை காமிச்சாகணும். நீங்கள் மீடியான்னு சொன்னோடனே அந்த கேள்வியோடு சேர்த்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏற்கனவே பத்திரிகையில் ஆல் இண்டியா முழுக்க பப்ளிஷ் ஆகிற பத்திரிகையில் மை டேக்ஸ் மை ரைட் அப்படின்னு கர்நாடகா காங்கிரஸும் மிகப்பெரிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தது. அதை வைத்து வந்து நேற்று விலாசு விலாசு என்று மோடி அதற்கு பாராளுமன்றத்திலே அதுக்கு பதிலடி கொடுத்துட்டார். இப்போ காங்கிரஸ் தான் இது மாதிரி வித்தியாசமெல்லாம் செய்யுமா, நாங்கள் என்ன தொக்கா அப்படிங்கிறது மாதிரி இன்று கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் திமுகவினா நாங்கள் வித்தியாசமான விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து பிரயாணிகளுக்கு வந்து அல்வா கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுத்த நிதி, ஜீரோ அப்படின்னு சொல்லி ஒரு அல்வா பாக்கெட்டை கொடுத்துருக்காங்க. அதில் பல பிரயாணிகள் திமுகக்காரன் கொடுக்குறான் அப்படிங்கிறதுக்கே பயந்துக்கிட்டு வேண்டான்னு சொன்ன அந்த கட்சிகளும் இருக்குது. இதையும் சேர்த்து இந்த இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அது எல்லாரும் வந்து ஒரு மீம்ஸ் பார்த்தேன், எல்லோரும் வெளியூர் போகிறதுக்கு பஸ் ஏற போவாங்க, ஆனால் இங்கே வந்து வெளியூர் பஸ் ஏறுறதுக்கே 100 பஸ் ஏறி வெளியூர் போக வேண்டியதாக இருக்குது அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு முன்யோஜனை இல்லாமல், பீப்புள் ஃப்ரெண்ட்லியாக இல்லாமல், நாளைக்கு என்ன நடக்குங்கிறத ஒரு விஷன் இல்லாமல், தாந்தோன்றித்தனமாக கிளாம்பாத்துக்கு பக்கத்துக்கு பஸ் ஸ்டாண்டை மாற்றிட்டாங்க. எனக்கு என்ன டவுட்டாக இருக்குன்னா, ஊடகங்களோ இல்லை இவனுலே திமுக கொடியை போய் இப்போ பெரும் கூட்டத்தை சேர்க்கணும் அப்படின்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியால் முடியுமா? ரங்கநாதந்தரில் போய் காங்கிரஸ் கொடியை வச்சுக்கிட்டா பார்த்தா பெரும் கும்பல் காங்கிரஸ்காரங்கிற மாதிரி இருக்கும்ல. அந்த மாதிரி யாரோ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுங்கிறதே
அதுக்காக வெறுப்பேற்றுறதுக்காக கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு திமுக அரசு திராவிட மாடல் அரசு நம்மளுக்கு அல்வா கொடுத்துருக்குன்னு சொல்கிறதுக்காக வச்சுருக்காங்களோன்னு ஒரு டவுட்டு. ஒருவேளை இது திமுக காரங்களே செஞ்சுருந்தா, இப்போ திருவண்ணாமலையில் கிரிவலம் போனாக்க அங்கே அன்னதானம் செய்கிற இடத்துலலாம் வந்து நீங்கள் வந்து ஃபுட்டு ஃபுட் செல்லில் வந்து ஃபுட் செக்யூரிட்டியில் வந்து நீங்கள் அனுமதி வாங்கியிருக்கீங்களா? கோவில் சாமி பிரசாதம்லாம் இந்த ஃபுட் செல் ஸ்டாண்டர்டில் இருக்கா? இவங்க வந்து வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஹோட்டலுக்கு காமி செய்ய வேண்டிய விஷயங்களை பிரியாணியில் புழு நெளியலாம், அந்த கிரில்லு கிரில்டு சிக்கன் அதில் வந்து புழு நெளியலாம், அதை வந்து மக்கள் சாப்பிடணும். டாஸ்மாக் சரக்குலேயே கரப்பாம்பூச்சி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் சாமிக்கு சுத்தபத்தமாக படைத்தா கூட நாங்கள் அதை வந்து, எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் அதில் ஒரு நல்ல வேலை திராவிட மாடலுக்கும் நம்ம இன்று நன்றி சொல்லணும். எப்படி பிரியாணியில் எச்சத்துப்பாங்களோ அந்த மாதிரி சாமி பிரசாதத்தில் அவங்க எச்சத்துப்பாமல் இருக்காங்களேங்கிறதுக்காக நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். ஆனால் அந்த ஃபுட் செல் வந்து இந்த அல்வாவை வந்து எங்கே வாங்கினேன், ஏன்னா அதில் எதுலேயும் கவர் எல்லாம் எதுவுமே இருக்கிறதா ஒரு ப்ராப்பர் பேக்கெட்டாக தெரியல எனக்கு. எல்லாம் இவங்க ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. அது என்ன தயாரானது, மேனுஃபேக்சரிங் டேட் எப்போ, எக்ஸ்பைரி டேட் எப்போ, எம்ஆர்பி எவ்வளவு, யார் தயாரித்தது, எந்த ஊரில் இருக்கான் அவன், எந்த விவரமும் இல்லாமல் ஒரு அனாமதையும். நாளைக்கு இதை சாப்பிட்டு ஒரு 20 பேருக்கு மயக்கம் வருது, 10 பேருக்கு பேதி வருது, என்ன பண்ணுவான், யாரை போய் பிடிப்ப? அதனால் இவங்க வந்து வம்படியாக செய்கிறது இவங்களுக்கே எகெயின்ஸ்டாக போகும். இவங்க தங்களுக்கு தாங்களே அல்வா கொடுத்துக்கணும். அதனால் இவங்க ஒரு காமெடி பீஸ் ஆகிட்டு வராங்க. இவங்க அயோத்தியில் ராமருக்கு பிரம்மாண்டமான ஆலயம் நிர்மாணிக்கப்பட்டது, அது பிராண பிரதிஷ்டையில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டது. அதை தொடர்ந்து தினமும் 500,000+ மேற்பட்ட பக்தர்கள் வந்து அங்கே தரிசனத்திற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகளை அங்கே இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச யோகி அரசு மிக சிறப்பாக செய்து வருவதை நாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபார் ஸோ குட் அப்படிங்கிறது, இப்போது வரை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பக்தர்களுக்கு தடங்கலும் இல்லாமல் போய் வராங்க. அதில் அது சம்பந்தமாக பேசும் பொழுது யோகி ஆதித்யநாத் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இது இந்து அமைப்புகள் தொடர்ச்சியாக சொல்லி வந்ததை அவர் ஒன்றும் எதிரொலித்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதை வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதையோடு சேர்த்து அவர் சொல்லியிருக்கிறார். என்னென்னா, அந்த காலத்தில் கிருஷ்ணர் வந்து அவர் தான் ஒரு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணார், அப்பா இது வந்து மகாபாரத போரே நடக்க வேண்டாம், நீ என்னென்னா அவங்க கௌரவர்கள்ட்ட போய் பாண்டவர்கள் ஓகே நாங்கள் போய் இதில் சுதாட்டத்தில் தோத்துட்டோம், இருந்தாலும் நாங்கள் எப்படியாவது பொழைச்சிக்கிறதுக்கு ஒரு 5 கிராமமாவது கொடுத்துரு, நாங்கள் அதை வந்து பராமரிச்சுக்கிட்டு எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் ஏதோ பார்த்துக்குறோம். அதற்கு பிறகு ஆட்சி இப்படி திரும்ப வர்றது ஜனநாயக முறையில் வர்றதா, இல்லை அடுத்தடுத்து நாங்கள் ஆட்சியை விஸ்தரிக்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு 5 கிராமத்தை மட்டும் கொடு அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் அதையும் கௌரவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை தொடர்ந்து தான் மிகப்பெரிய பாரத போர் நடந்தது. அது கூட ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் நடந்து அதற்கு வந்து போர் முடிஞ்சு நடந்தது. ஆனால் இந்துக்கள் எத்தனை வருடங்களாக 3 விஷயத்தை தான் கேட்குறாங்க, அயோத்தியா, காசி, மதுரா. இப்பொழுது அயோத்தியாவை நாம் மீட்டாச்சு, மிக பிரம்மாண்டமான ஆலயம் எழுப்பியாச்சு, காசியில் காரிடார் கட்டியாச்சு, ஆனால் அது முழுமை பெறவில்லை. மதுராவில் ஏற்கனவே அந்த சர்ச்சைக்குரிய பிரச்சனை இருக்குது. ஈவன் இப்போ ஞானவாப்பியில் கூட நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி ஏஎஸ்ஐ அதற்கான தரவுகளை ஏற்கனவே எங்கள் கோயில் இருந்ததற்கான அந்த உண்மையெல்லாம் இப்போ வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. அதையும் மீட்க வேண்டிய முயற்சியில் நாம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அதில் யோகி ஸ்பீச்சிலேயே நான் ரொம்ப ஹைலைட் ஆகி பார்த்தது, இப்போ ராமர் கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சிருச்சு, பிராண பிரதிஷ்டம் முடிஞ்சிருச்சு, நந்தி தேவர் ரொம்ப ஆவலாக இருக்கார், எனக்கான டேன் எப்போ, சிவனுக்கான டேன் எப்போ அப்படின்னு காத்திருக்கார். பெருமாளுக்கு முடிஞ்சிருச்சு, அடுத்தது சிவனுக்கு காத்திருக்கார், நந்தி தேவர் காத்திருக்கார். அதனால் நந்தி தேவரை காக்க வைக்கலாமா? நந்தி தேவரும் காத்திருக்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்லி அதை ஒரு ஹிந்தி போயம் அதை வச்சு கவிதையிலேருந்து எடுத்து கோட் பண்ணி பேசியிருக்கார். நான் வந்து யோகி நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர், டஃப் டாஸ்க் மாஸ்டர், ஒரு நல்ல ஹிந்துத்துவவாதி, ஹிந்து போராளி இப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். அதை முழுசாக அவர் பேச்சை படிக்கும்போது தான் அவர் எப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு பப்ளிக்கை க்ரௌடை அட்ரஸ் பண்ணக்கூடிய, கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு பேச்சாளராகவும் இருக்காருங்கிறது புரியுது. இதில் இந்த இதில் 5 கிராமம் கேட்டாங்க, கொடுக்கல, அதனால தான் போர் வந்து கௌரவர்களே அழிஞ்சு போனாங்க.
இப்போ நாம் கேட்டது மூணு. நாம் வந்து என்றைக்கு ராமஜென்மபூமி எடுத்தோமோ அன்றைக்கே நாம் வந்து ராமஜென்மபூமியோடு நிறுத்திக்கலை. எங்களுக்கு முக்கியமானது மூணு இருக்குது, எங்கள் அஜெண்டாவில் மூணு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நாம் ஆரம்பித்து ஒன்று முடிச்சிருக்கோம். காசிக்கு போகிற எல்லாருக்குமே நல்லா தெரியும், சிவனுக்கு பின்னாடியே மசூதி இருக்கும். சிவன் கோவில் தூணில் தான் அந்த இதுவே மசூதியே இருக்குது. அதில் இதை இந்த சிவன் கோவில் இதெல்லாம் சொல்லும்போது தான் இந்த தமிழ்நாட்டில் இவனுக்கு உருட்டுற உருட்டு இருக்குல்ல, எனக்கு அதை ஞாபகத்துக்கு வரும். ஏன் இடிக்கப்பட்டதுன்னு ஒரு பெரிய கதை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அதுவும் இந்த தாடி வச்சுட்டு ஒரு ஆள் இருப்பார், அவர் அப்துல், அவர் பேர் என்ன, கவிக்கோ அப்துல் ரஹ்மான். எனக்கு அவரெல்லாம் ஒரு மரியாதைக்குரிய மனுஷன் நினச்சி அந்த பையனை சொல்ல எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது இவ்வளவுக்கு அப்புறமும். ஏன்னா என்னுடைய மதத்தை ஒத்தான் கேவலமாக பேசும்போது ஒரு பொய்ய புனையப்பட்ட கதையை வந்து உண்மையாக மாற்றுறதுக்கு அவர் முயற்சி செய்யும்போது நான் அவரை அந்த பையன்னு சொல்கிறதுல என்ன தப்பு? அவர் தான் ஒரு அரங்க கூட்டத்தில் பேசின வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த இதில் காசி கோவிலில் சிவனுக்கு இதுக்கு கீழே ஒரு கீழே ஒரு அறை இருந்து தான் அங்கே வந்து ஒரு ராஜபுத்திர வீரன் வந்து ஒரு பெண்ணை கற்பழிச்சிட்டானான். உடனே ஜனங்கள்லாம் கிளம்பி போய் முறையிட்டாங்களாம் மன்னன்கிட்ட, மன்னா மன்னா கலங்கம் ஏற்பட்டுடுச்சு கோவிலுக்கு, இந்த கோவிலை இடிச்சுட்டு எங்களுக்கு மாற்றி நீ கட்டி கொடு அப்படின்னு முறையிட்டாங்களாம். நான் அந்த மன்னன் பேர் யாருன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வாயால் மட்டும் நீங்கள் சிரிக்க மாட்டீங்க, வேற ஒன்றாலையும் சிரிப்பீங்க, அந்த மன்னன் அவுரங்கசீப். எனக்கு இதை படித்த உடனே என்ன நினைவுக்கு வந்ததுன்னா, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் இப்போ பரவலில் வந்திருக்கார்ல, பாஷாபாய் பாஷாபாய், காவல்துறை அட்டுழியம் ஜாஸ்தி ஆகிடுச்சு, நம்மளால் ட்ரிபிள்ஸ் கூட போக முடியல, அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் பண்ணால் கூட நீ என்ன கேஸுக்காக வந்திருக்க, ஏன் உன் கையெல்லாம் இதாக இருக்குது, யாரை கொலை பண்ணிட்டு வந்திருக்க அப்படிலாம் கேட்குறாங்க பாஷா பாய். நீங்கள் நியாயம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் வந்து உதவி செய்யுங்க பாஷா பாய் அப்படின்னு சொல்கிற மாதிரியும், ஈவேராட்டை போய் ஜனநாயக மாண்புகளையும், ஐயா ஈவேரா ஐயா, இந்த கருணாநிதி கும்பல்லாம், இந்த திராவிட முன்னேற்ற கழக கும்பல்லாம் கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க ஐயா, அதனால் கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க ஐயா அப்படின்னு சொல்கிற மாதிரியும், கருணாநிதிட்டு போய் எல்லாரையும் சமமாக நினைங்க, புகழுக்கு ஆசைப்படாதீங்க அப்படின்னு கருணாநிதி மீதி பேருக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரியும், ஸ்டாலின் வந்து ஒரு மாபெரும் புலவராக மாறி ஒரு அறிஞராக அவரே மாறி எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ, உதயண்ணா எல்லாத்துக்கும் வாழும் கலைஞர் இருக்காரு, உதயண்ணா இளம் கலைஞர், அந்த உதயண்ணாவும் ஆணவம்லாம் இல்லாமல் யதார்த்தமாக நடந்துக்கிறது எவ்வளவு உண்மையோ அந்த உண்மை தான் இந்த கதைக்கு. ஏன்னா திசையாவரி விதித்து இந்துக்களை கொடுங்கோல் ஆட்சி நடத்தி இந்துக்கள் மீது கொடூர தாக்குதல் நடத்தினவன் அவுரங்கசீப். அவங்கிட்ட போய் கோவிலில் கலங்கம் நடந்துடுச்சு, அதனால் கோவிலை இடிச்சுட்டு எங்களுக்கு வேறு கோவில் கட்டி கொடு, அவனும் செஞ்சிருவான் அவன், அதனால தான் அவன் வேறு ஏதோ நடந்ததுனால தான் அவன் மசூதி அவங்க காலத்தில் கூட மாறல, அதுக்கப்புறம் தான் இது மாறி இருக்கு. ஆனால் எந்த அளவுக்கு வன்மம் இங்கே இருக்கிற பயலவளுக்கு. நீங்கள் அந்த அப்துல் ரஹ்மான் சொல்லும் பொழுது அதோடு சேர்த்து எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. இதே இந்த பாபர் மசூதி இடிப்பையும், அந்த பாபர் மசூதியை அவர் கலங்கப்படுத்தும் விதமாக கவிதையை எழுதினார், ஆனால் அதில் ஒரு கிளுகிழிப்பு இருந்ததுன்னு எல்லாரும் அதை அதை வந்து பேச்சிலே அவர் அப்படி அருமையாக பேசியிருக்காருன்னா அவங்க சொல்கிறத பார்க்குறோம். இவள் இந்த பஸ்ஸிலே பயணக்கூடிய பெண் போல பாபர் மசூதி, யார் வேண்டுமானாலும் இடிப்பார்கள் ஆனால் கட்டத்தான் வரமாட்டார்கள் அப்படின்லாம் அவர் புதுக்கவிதையெல்லாம் அவர் அவர் ஒருவேளை அவர் ப்ரொஃபஸராக இருந்தபோது இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காருன்னு அவர்கிட்ட படித்த பிள்ளைங்களை பார்த்து தான் நம்ம அனுதாபப்படணும். இதில் நம்ம கம்மிங் பேக் டு திஸ் சப்ஜெக்ட், நம்ம யோகிஜி அது அவர் சொன்னது உண்மை, அது உண்மையிலேயே இஸ்லாமிய சமுதாயமே முன் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் நாட்டில் இவ்வளோ ரத்தக்கலரி நடக்காமல் இருந்திருக்கும் உங்களுக்கு. ஏன்னா எங்கள் ஊரில் எங்கள் வீட்டு மாந்தோப்பு குத்தகை கெடுக்க செஞ்சியிலேருந்து பாயிங்க வந்திருக்காங்க, நான் பள்ளிக்கூடம் படிக்கும்போது பார்த்தது. எங்கள் ஊரில் கொள்ளக்கரையில் வாய்க்காங்கரையில் கொள்ளத்துக்கும் வாய்க்காலுக்கும் நடுப்புற இருக்கக்கூடிய ரோடை சுத்தம் பண்ணிவிட்டு மத்தியானம் தொழுகை நடத்தி பார்த்துருக்கேன். அப்போ அதனால் நாங்கள் இங்கே தொழுகை நடத்தினோம், இது எங்கள் இடம்னு அவங்க உரிமை கொண்டாடுறதில்லை. ரயிலில் போகும்போது அவங்க தொழுகை நடத்துகிறாங்க, இந்த ரயில் எங்களுது அப்படின்னா அவங்க உரிமை கொண்டாடுறதில்லை. பஸ்ஸில் போகும்போது கூட தொழுகை நடத்துகிறாங்க, பஸ் எங்களுது அப்படின்னு சொல்கிறதில்லை. ஆஸ்பத்திரியில் தொழுகை நடத்துகிறாங்க, நாம் எல்லாத்தையும் அதை மதிக்கிறோம், நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம், அவங்க தொழுகை நடத்துறதுக்கு நாமளும் உதவி செய்கிறோம், அதனால் அவங்களுக்கு வந்து புனிதமான இடம்ங்கிறது ஒன்று கிடையாது.
ஆனால் நமக்கு புனிதமான இடம்ங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் மரம், செடி, கொடி, ஆறு, நதி எல்லாமே நம்மளுக்கு புனிதம். பார்க்கறது எல்லாமே நம்மளுக்கு எல்லாமே இறைவனின் படைப்பு, அவங்களுக்கு இறைவன்கிறவன் ஒத்தந்தான். இதில் நம்மளுக்குள்ள இந்த வித்தியாசம் இருக்கிறதுனால அதையும் தாண்டி நம்ம அவங்கள மதிக்கிறோம். அவங்க நம்மளுக்கு திருப்பி மரியாதை செலுத்தக்கூடிய விதமாக நாங்கள் எங்கே வேணால் தொழில் நடத்திக்கலாங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க, உங்களுக்கு இது முக்கியம்னா நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த இவங்களுடைய மதிப்பு இன்னும் எங்கேயோ கூடி எப்படியோ ஆயிருந்திருக்கும். அதனால் அதெல்லாம் விட்டுட்டு வம்படியாக பேசுகிறவங்களுக்கு அவங்களுக்கு புரியும் விதத்தில் யோகி சொல்லியிருக்காரு. அதனால் மிக விரைவில் எப்படி நம்மளுடைய ஆயுட்காலத்தில் நாம் ராம ஜென்மபூமி கட்டி பார்ப்போம்னு நான் நினைக்கவே இல்லை. அந்த மாதிரி குறைஞ்சபட்சம் இப்போ வாரணாசி, காசி விஸ்வநாதருக்கும் அன்னபூர்ணிக்கும் நம்ம ஊர் செட்டியாருங்க தான், நாட்டுக்கோட்டை செட்டியாருங்க தான் அஞ்சு வேளையும் அவங்களுக்கு சோறு போடுறது. காசி விஸ்வநாதருக்கும் அன்னபூர்ணிக்கும் நம்மளுடைய வாழும் காலத்தில் நாமளும் அந்த நாட்டுக்கோட்டை செட்டியார் அவங்களோட சேர்ந்து அந்த கும்பாபிஷேகத்தை, முழு பெரிய கோவில் கும்பாபிஷேகத்தை நாம் கண்டு கழிப்போம். அதுவும் யோகி ஆட்சியில் இருக்கும்போதே நடக்கணுங்கிறது தான் என் ஆசை. இந்த செய்தி உண்மை அதை நம்ப முடியல, இருந்தாலும் ஆனால் அந்த செய்தி உண்மை தான். என்னென்னா மணிப்பூரில் உங்களுக்கு தெரியும், மணிப்பூர்னாலே இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா அங்கே தொடர்ச்சியாக கலவரம் நடந்துகிட்ருக்கு குக்கி மக்களுக்கும் மைத்தி இன மக்களுக்கும் அப்படின்னு. குக்கிக்கள் அவங்க இப்போ மியான்மர்லேருந்து வந்தவங்க, அவங்க கன்வெர்ட்டடு கிறிஸ்டின், அவங்க மலைப்பகுதியில் அவங்க அதிகமாக இருக்காங்கன்னு. மைத்தி அவங்க கிருஷ்ண பரம்பரையை சார்ந்தவர்கள், தங்களை பக்தர்கள் என்று சொல்லிக்கொள்கிறக்கூடிய ஒரு இந்துக்கள். ஆனால் அதுலேயே கூட நான் எல்லா இடத்துலையும் ஊடுருவக்கூடியவர்கள் தானே மிஷினரி, அங்கேயும் கிறிஸ்தவ மயமாக இருக்குது ஒரு சில இடத்துல. அந்த அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் மைத்தி கிறிஸ்டியன் யூத் அசம்பிளி அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து என்னென்னா தங்ஜிங் இல் அப்படின்னு ஒரு மலை இருக்குது. அந்த இடத்துல திடீர் கிராஸ், அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்கக்கூடிய அந்த சிலுவையை அங்கே நட்டிருக்காங்க. இதை வந்து இந்த IMCYA நான் சொல்கிறேன் இல்லையா, அந்த கிறிஸ்துவ அமைப்பு அதுவே வந்து கண்டிச்சிருக்கு. இது வந்து கிறிஸ்துவத்திற்கே எதிரானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? அவங்க கிறிஸ்துவத்திற்கே எதிரானதுங்கிற சொல்ல, இந்த சிலுவை இயேசுநாதரை குறிக்குமா என்றால் இது இயேசுநாதரை குறிக்காது, இது வந்து ஆக்கிரமிப்பை குறிக்கும். It is not reflecting Christianity. It is not reflecting Jesus. It is the reflection of encroachment. அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. நான் அதை வரவேற்கிறேன். இதில் நீங்கள் உங்களோட நானும் அந்த இதில் அதே எண்ண ஓட்டத்தில் நானும் என்னை இணைச்சிக்கிறேன். இதை வந்து நம்மளால் கிள்ளி பார்த்துக்கணும். நம்ம ஏன்னா அங்கே கூட இந்த மாதிரி நல்லவங்கள்லாம் இருந்து முன்னெடுக்கிறாங்களேன்னு நான் தெரிஞ்சிட்டானாங்கிறது அந்த மாதிரி எனக்கும் ஒரு டவுட் இருக்குது. என்ன காரணம்னா நம்ம ஊர் அச்சிரப்பாக்கம் நீங்கள் பார்க்குறீங்க. அத்திரப்பாக்கம் மலையெல்லாம் முன்னாடிலாம் நம்ம ஊருக்கு போகும்போது மேலே ஒரு சிவன் கோவில் இருக்கும், அப்புறம் அங்கே வந்து ஒரு சிலுவையை போட்டு பரலோகம் சமீபத்தில் இருக்கிறது அப்படின்னு போட்டான், அதுக்கப்புறம் ஒரு சிலுவையை கொண்டு போய் நட்டான், அதுக்கப்புறம் ஒரு சின்ன குறிச்சு கட்டினான், அதுக்கப்புறம் அந்த சர்ச்சை என்ன எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தா அந்த மலை முழுக்க ஆக்கிரமித்த மாதிரி ஆகி திரும்ப இந்துக்கள் போராடி தான் அதை கொண்டு வர வேண்டியதாகிடுச்சு. இதே மாதிரி நம்ம சென்னைக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதி, நம்ம கத்திப்பாரா இருக்கு இல்லைங்களா, இவங்க பரங்கி மலைன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அந்த பகுதிக்கு பேர் பிருங்கி மலைன்னு பேர். பிருங்கி மாமுனிவர் அங்கே தவம் ஏற்றினதாகவும் அந்த மலை மேலே அவர் தபஸ் பண்ணதாகவும் ஐதீகம். அந்த மலை மேலே அந்த மலையே தட் ஹாஸ் பீன் கால்ட் அஸ் பிருங்கி மாமுனி. நம்ம பால கௌதமனும் நந்தம்பாக்கம் போன்ற பகுதிகளில் அந்த கிராம சபையிலேயே தீர்மானம் போட்டு, அதில் வந்து ஆச்சரியம் என்னென்னா அங்கே திமுக தான், திமுகவோட கிளை செயலாளராக இருந்தவர், அப்போ நந்தம்பாக்கம் கிளை செயலாளராக இருந்தவரே இந்த போராட்டத்துக்கு நம்மளுக்கு ஆதரவு தெரிவித்து வந்தார். 80களில் குட்டி கணேசன் இதுக்காக போராட்டம் நடத்தியிருக்கான். என் நண்பன் குட்டி கணேசன் 1980 பிருங்கி மலைக்காக போராட்டம் நடத்தியிருக்கான். இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, அந்த பிருங்கி மலை நம்மளை கைவிட்டு போய் அது தாமஸ் மலையாக மாறி போய் சென்ட் தாமஸ் சர்ச் ஆகிடுச்சு. இதே மாதிரி பல்வேறு இடங்களில் நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய கபாலி கோவிலில், இப்போ இருக்கக்கூடிய இடத்துல கபாலி கோவில் இல்லை, சாந்தோம் சர்ச் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துலாம் கபாலி கோவில் இருந்தது. நான் சொன்னோடனே எவனாவது பாஞ்சு அடித்து வந்து டேய் சங்கிப்பையில் உனக்கு வேறு வேலை இல்லையானு கமெண்ட்டில் எவனாவது நம்மளை ஏசுவான். நான் சொல்கிறது உண்மை. இதை வந்து அந்த எஸ்ரா துர்க்குணம் இருக்காம பாருங்க, அவங்க கூட இதை பதிவு செஞ்சுருக்கான். எல்லா கிறிஸ்தவர்களுமே இதை ஏற்றுக்கொள்கிறாங்க. அந்த மாதிரி பல்வேறு காலகட்டங்களில் இவங்க இந்த ஆக்கிரமிப்போடையே இவங்க பழகினதில் அத்தி பூத்தார் மாதிரி சேற்றில் முளைத்த செந்தாமரையாக அந்த IMYA நினைக்கிறேன் அந்த இயக்கத்து பேர் IMCYA அந்த இயக்கத்தை சேர்ந்தவங்க கடுமையாக சாடுறாங்க. அவங்க அதில் ரொம்ப முக்கியமானதாக ஒரு விஷயத்தை சொல்கிறது என்னென்னா,
எப்படி நாட்டின் பிற பகுதியில் உள்ள இந்துக்களுக்கு கைலாச மலை புனிதமானதோ அந்த அளவுக்கு மைத்தி கம்யூனிட்டிக்கு அது முக்கியமான மலை, முக்கியமான மலை. அதனால இந்த மலையை போய் நீங்கள் ஆக்கிரமிக்காதீங்க, இது வந்து நம்மளுக்கு தீராத களங்கத்தை ஏற்படுத்தும், நம்மளுக்குள்ள பிரிவினையை ஏற்படுத்தும், நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமை சிதைஞ்சு போகும், நாளைக்கு அங்கே கலவரம் வரும், அந்த கலவரத்துக்கு நாம் தான் காரணம்னு தீராத பழியை நாம் சுமப்போம், அதனால் அவங்கள்ட்ட போய் தேன்கூட்டில் போய் கையை வைக்காத அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த ஐஎம்சிஒய்ஏக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நம்ம இந்த மணிப்பூரில் தான் நம்ம அண்ணன் இலகணேசனும் கவர்னராக இருந்தாங்க, அந்த ஊரில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வருதுங்கிறது நமக்கு வந்து ஒரு கொஞ்சம் சங்கடமாகவும் நிரடலாகவும் தான் இருக்குது. இந்த மைத்தி கிறிஸ்தவர்கள் மைத்தி கன்வெர்ட்டாகி போனவங்களும் தாய்மதம் திரும்புவாங்கன்னு நம்ம எதிர்பார்ப்போம், நல்லதே நடக்கும் என்று நம்புவோம். நன்றி சார். நன்றி. இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம்.